அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பெயர் தே மோகனா, பாரதி மகளிர் கல்லூரியில் கணிதவியல் 3ஆம் ஆண்டு பயில்கின்றேன். பொங்கல் விழாவின் முக்கியத்துவம் என்னும் தலைப்பில் சிறு உரையாற்ற வந்துள்ளேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்னும் கருத்தினை முன்வைத்து என் உரையை துவங்குகின்றேன். ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை புது பானையிலிட்டு பொங்கல் வைத்து சூரியனுக்கும் பிற உயிர்களுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழா பொங்கல் விழாவாகும். இவ்விழாவில் கிடைக்கும் புன்னகையும் பாரம்பரியமும் ஒரே நாளில் நிறைவடைந்து விடாமல் 4 நாட்களாக தொடர்ந்து நடைபெறும். பழையன கழிந்து புதியன புகும் நாளாக போகி பண்டிகை முதல் நாளில் நடைபெறுகின்றது. ஆம், இத்திருநாளில் மக்கள் தங்களது பழைய பொருட்களை மட்டுமின்றி தேவையற்ற பழைய எண்ணங்களையும் சேர்த்து எரித்து விடுகின்றனர் என்றும் கூறலாம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், அச்செல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற தமிழ் மறை உழவர்களின் உழைப்பையும் சிறப்பையும் எடுத்து கூறுகின்றது. ஆம், உழவு செய்து அந்த பழுதற்ற உழவர்களின் உழைப்பினுக்கு நன்றி கூறும் விதமாக தமிழர் திருநாளாம் தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை துவங்குகின்றது. இதனை தொடர்ந்து நன்றி மறப்பது நன்றென்று என்பதை அன்றே உணர்ந்த நம் தமிழர் பெருமக்கள் உழவுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும் விதமாக மாட்டுப்பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். இத்திருநாளில் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்னும் கலித்தொகையில் கூறப்பட்ட ஏறுதழுவுதல் என்னும் வீர விளையாட்டு நடைபெறுகின்றது. ஆம், மாட்டுப்பொங்கல் விழாவானது தமிழர்களின் வீரத்தையும் வீர விளையாட்டையும் எடுத்து கூறும் ஒரு நாளாகவும் திகழ்கின்றது. சான்றோரை நீனாலும் போற்று, ஆன்றோருக்கு தொண்டு ஆற்று, நல்லிணக்கத்தால் துன்பத்தை மாற்று என்பதற்கேற்ப அடுத்த நாளாக காணும் பொங்கல் கொண்டாடி வருகின்றோம். இத்திருநாளில் அறிவில் சிறந்த பெரியோர்களை பார்த்து வணங்கி வாழ்த்துக்களை பெறுவதோடு மட்டுமல்லாமல் தமது உற்றார் உறவினர்களுடன் அன்பை பகிர்ந்து மகிழ்ந்து வாழ்கின்றனர் நம் தமிழர் பெருமக்கள். ஆம், இந்த 4 நாட்கள் பொங்கல் விழாவானது தமிழர்களின் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி நாளாக திகழ்கிறது என்று கூறலாம். ஆகவே தையில் நீராடி தவம் தலை படுவாயோ என்ற கலித்தொகை பாடல் வரிகளை கூறி பொங்கலோ பொங்கல் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தித்திக்கும் கரும்பை கொஞ்சம் கடித்து பாருங்க நீங்க, இனிக்கும் நல்ல சர்க்கரை பொங்கல் சாப்பிடலாம் வாங்க. தித்திக்கும் கரும்பை கொஞ்சம் கடித்து பாருங்க நீங்க, அழகழகாய் புது துணிகள் அப்பா வாங்கினாங்க. புத்தாடை போட்டு நாங்க ஆடு மாட்டம் பாருங்க, பொங்கல் வருது பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உழைக்கும் அந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. வணக்கம், என் பேர் மகாலட்சுமி, நான் பாரதி பள்ளி கல்லூரியில் முருகன் பயிருந்தேன். இப்போ பொங்கல் பற்றி நான் பாட்டு பாடுறேன். பண்டிகையோ இந்த கதிர்களை தந்த கதிரவன் எங்கள் ஆகி வேரடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வம் அங்கையடி. ஹே தைய 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 தையத்தக்கா, ஹே தைய 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 தையத்தக்கா. இயற்கையும் சூரியனும் இன்று தந்த கதிர்கள் தான், கதிர்களை விளைவித்த உழவர்களும் மாடும் தான். நன்றி செலுத்தும் திருநாளே பொங்கல் திருநாள், மாட்டுக்கு வண்ணம் பூசி அழகு பார்ப்போம். உற்றார் உறவினர்களை நண்பர்களை கண்டு களிப்போம், பெரியோரின் ஆசை பெற்று பொங்கல் படைப்போம். ஹே தைய 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 தையத்தக்கா, ஹே தைய 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 தையத்தக்கா. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ, பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகையோ. இந்த கதிர்களை தந்த கதிரவன் எங்கள் ஆதி வேரடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வம் அங்கையடி. ஹே தைய 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 தையத்தக்கா, ஹே தைய 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 தையத்தக்கா. மண் மீது சாயும் நெற்கதிரை மலை மீது உதிக்கும் கதிரவனுக்கு காணிக்கை செலுத்தும் நன்னாள் இதுவே. புத்தாடையின் மினுங்களும் பொன் வளையரின் சினுங்களும் தைத்தியங்களை வரவேற்க கரம் கூப்பி நின்றுடுமே. புல்லுக்கட்டும் ஜல்லிக்கட்டும் தமிழரின் கைவசம் இருக்க, பண்பாடும் பாரம்பரியமும் பார் முழுதும் பறைசாற்ற பக்தி போற்றும் நாளாக கொண்டாடும் திருநாள் இந்நாளோ. அயல் நாட்டாரும் வியந்து போகும் இந்த நிறைந்த பொங்கல் வழிபாடு தஞ்சை கொண்ட எம் தமிழகத்திலே. மூத்த கொடியோன் எம் தமிழர் குலம் இருக்கையில் பாரம்பரிய பண்பாட்டை அழிக்கவோ மறுக்கவோ முடியாது. வளரட்டும் எங்களின் தமிழர் மரபு. பொங்கல் விழா அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொங்கல் விழா என்னும் தலைப்பில் எனது உரையை தொடங்குகிறேன். பொங்கல் விழா தமிழர்களின் திருவிழா. பொங்கல் விழாவை நாம் 4 நாட்கள் கொண்டாடுகிறோம். பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகையை கொண்டாடுகிறோம். போகி என்றால் இந்திரன் என்று பொருள். எனவே பருவமழை பெய்து மக்களை காத்த இந்திரனுக்கு நன்றி சொல்வது நாம் ஒவ்வொருவரின் கடமை. அதனால் நன்றி செலுத்தும் விழாவாகவே போகி பண்டிகையை கொண்டாடுகிறோம். அன்று வீடுகளில் உள்ள பழைய பொருட்களையெல்லாம் நீக்கிவிட்டு புதிய பொருட்களால் வீட்டை அலங்கரிக்கிறோம். போகி பண்டிகை அன்று சுற்றுப்புற சுகாதாரத்திற்கு முக்கிய இடம் கொடுக்கிறோம்.
உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்னும் தமிழ்மறை உழவர்களின் உயர்வையும் சிறப்பையும் எடுத்துரைக்கின்றன. உழுதுண்டு வாழும் பழுதற்ற உழவர்களின் உழைப்பு திருநாளே தமிழர் திருநாளாம் தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை. பொங்கல் என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். மகிழ்ச்சி பொங்க புதுப்பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் இடுகிறோம். புதிய ஆடை அணிகலன்களை அணிந்து பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியாக குறவையிடுகிறோம். பொங்கல் உலக முதல்வனாகிய கதிரவனுக்கு படைக்கிறோம். தை மாதம் முதல் தேதி சூரியன் மகர ராசிக்கு வருகிறார். அடுத்த மாதம் கும்ப ராசிக்கு வருகிறார். கும்பமும் மகரமும் சனி பகவானின் வீடுகள். சனி பகவானின் வாகனம் காக்கை அல்லவா? எனவே சனி பகவானுக்கு நன்றி தெரிவிக்கவே அவரது வாகனமான காக்கைக்கு பொங்கல் படைக்கிறோம். உற்றார் உறவினர்களோடு விருந்து உண்டு மகிழ்கிறோம். நன்றி மறப்பது நன்றன்று அல்லவா? உழவன் தனக்கு உதவிய கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கவே இவ்விழா கொண்டாடப்படுகிறது. இந்த நூற்றாண்டு கம்ப்யூட்டர் காலமாக மாறிக்கொண்டு வந்தாலும் உலக மக்களுக்கு உணவு படைக்கும் அச்சாணியாக விளங்குபவர்கள் உழவர்கள். அந்த அச்சாணியாக விளங்கும் உழவர்களுக்கு உழுது பயிர் செய்ய உதவிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாகவே மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி சுவையான உணவு கொடுத்து மகிழ்கிறோம். அன்று பல ஊர்களில் மஞ்சு விரட்டி என்ற மாடுபிடி வீர விளையாட்டுகளும் நடைபெறும். சான்றோரை நீ நாளும் போற்று, ஆன்றோருக்கு கொண்டு ஆற்று, நல்லிணக்கத்தால் துன்பத்தை மாற்று என்பதற்கேற்ப அடுத்த நாளை நாம் காணும் பொங்கலாக கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் சூரிய உதயத்திற்கு முன்பு கிராமங்களில் விவசாய குடும்பத்தினர் சூரியனுக்கு படையலிட்டு பொங்கல் வைப்பது வழக்கமான ஒன்றாகும். புதுப்பானையில் புத்தரிசியிட்டு வெள்ளம் பால் கலந்து பொங்கல் வைத்து சூரிய கடவுளுக்கு படைத்து தங்களின் நன்றியை தெரிவிப்பதுண்டு. தனித்தனி குடும்பமாக பொங்கல் வைப்பதும் உண்டு. ஒரு சில இடங்களில் சமுதாய பொங்கல் என்று ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பொங்கலிடுவதும் உண்டு. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் என்று மத ரீதியாக பல்வேறு வழிபாட்டு முறைகளை தமிழர்கள் கடைபிடித்து வந்தாலும் கூட பொங்கல் திருநாளின் போது பெரும்பாலான கிராமங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சாதி மத இன பேதமின்றி பொங்கல் வைத்து மக்கள் கொண்டாடுவது வழக்கம். இது தமிழகத்திற்கே உரிய பெருமையான விஷயமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. வீடுகளில் மட்டுமல்ல, தேவாலயங்களிலும் பொங்கல் வைத்து கொண்டாடுவது தமிழ் கிறிஸ்துவர்களின் மரபுகளில் ஒன்றாகவே மாறிவிட்டது. அது என்ன சமத்துவ பொங்கல்? சில ஊர்களில் ஊர் பொதுமக்கள் ஒன்றாக கூடி சமத்துவ பொங்கல் வைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அங்கு இந்துக்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் ஒன்றாக கூடி பொங்கல் வைத்து தமிழர் திருநாளை கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் தேவாலயங்களில் பொங்கல் விழா வெகு விமர்சையாகவும் கொண்டாடப்படுவது. குழந்தைகள், இளைஞர்கள் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசு பொருட்கள் தருவதையும் வழக்கமாக கொண்டாடுகிறார்கள். இவ்வாறு தமிழ் திருநாளான பொங்கல் சமத்துவ பொங்கலாகவும் கொண்டாடப்படுகிறது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி மற்றும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு தமிழரும் கொண்டாடும் தமிழர் திருநாளே பொங்கல் திருநாள். பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் கொண்டாடப்படுவது போகி. வீட்டை சுத்தம் செய்து வண்ணம் பூசுவர். பழையன கடிதலும் புதியன புகுதலும் போகியின் சிறப்பு ஆகும். சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளே பொங்கல் பண்டிகை. உழவர்களின் உழைப்பால் விளைந்த பொருட்களான மஞ்சள், கரும்பு, இஞ்சி, வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் போன்றவற்றை படைத்து புதுப்பானையில் பச்சரிசி பொங்கலிட்டு பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் ஓசை எழுப்புவர். பொங்கல் உழவர்களுக்காக கொண்டாடப்படுவதாகும்.